வணக்கம் யூடியூப் நண்பர்களே, தமிழ் ஷேர் மார்க்கெட் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போதான்னு பார்த்தீங்கன்னா, பல்ராம் சின்னி மில்ஸ், இது வந்து ஒரு சுகர் இண்டஸ்ட்ரி, அதனுடைய சார்ட்டை தான் வந்து பார்க்க போதும். சிம்பிளாக சொல்கிறேன், ரொம்ப கிடையாதுங்க. இந்த ஸ்டாக் வந்து ரீசெண்டாக இப்போ அந்த லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பாருங்கள், டே சார்ட்டில் கொஞ்சம் ஹைக் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க சார், லாஸ்ட் டேயில் வந்து ஹைக் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ ஹைக் ஆனதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா சுகர் மில் அசோசியேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க. அந்த சுகர்னுடைய பேஸ் ப்ரைஸை வந்து அந்த கொள்முதல் செய்யக்கூடிய விலையை வந்து கொஞ்சம் உயர்த்தி இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்டிங் லெட்டர் ஒன்று வச்சுருக்காங்க. அதனால தான் இங்கே ப்ரைஸ் ரிஃப்ளெக்ஷன் வந்து வந்திருக்கு. ஸோ இது ஒரு மெயின் ரீசன் இந்த ஸ்டாக் ரேலி ஆகிறதுக்கு. இந்த ஸ்டாக் பாருங்கள், ஆல்வேஸ் ரேலியில் தான் வந்து இதுக்கு டே சார்ட்டில் பார்க்கும்போது. அதே வந்து இதில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மூவிங் அவரேஜ் க்ளோஸில் 50 பீரியட்ஸ் 50 டேக்குண்டு, அதாவது 50 கேண்டில்ஸ்க்கு உண்டான மூவிங் அவரேஜ் செட் பண்ணியிருக்கேன். அந்த மூவிங் அவரேஜ் வந்து பார்த்திங்க அப்படிங்கன்னா, உங்களுக்கு பாருங்கள் எல்லா இடமே வந்து பாருங்கள் பர்ஃபெக்டான ரிசல்ட்டு கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து ப்ரைஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹைக் தான். இங்கே வந்து கிட்டத்தட்ட 175 ஸ்டார்ட் ஆனது, இந்த இடத்துல அப்படியே வந்து பாருங்கள் அந்த மூவிங் ஆவரேஜ் இங்கே கட் ஆகாத வரைக்கும் இப்போ கிட்டத்தட்ட 378 ரூபா வரைக்கும் கட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஸோ இப்போ இங்கேயும் வந்து அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து மூவிங் ஆவரேஜ் வந்து கட் பண்ணி மேலே போகுது. ஸோ மேக்ஸிமம் இப்போ 358 ரூபான்னு இருக்குது. இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபீஸ்க்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சின்ன வந்து உங்களுக்கு ஒரு அப்டேட் தான், சார்ட் எப்படி ரீட் பண்ணோம். ஸோ அது ஹாட் ஸ்டாக் எப்படி போகுது, இந்த ஸ்டாக் ஏன் ப்ரைஸ் இதுவாச்சு அப்படின்றது இருக்கலாம். அதேமாதிரி கீழே வால்யூமும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த பிஃபோர் இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன அப்டேட்டுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் பை பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக் தான் பை பண்ணணும்னு கிடையாதுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அனலைஸ் பண்ணி அதனுடைய நியூஸ் ப்ளஸ் டேட்டா ப்ளஸ் அதாவது பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ், இல்லை டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்குது, அதனுடைய ஸ்டாக்னுடைய நியூஸு, பேசிக்கான ஃபண்டமெண்டல், இதெல்லாமே கலந்து தான் சரி இந்த ஸ்டாக் இவ்வளோ போகும் அப்படின்றது வந்து நம்ம கணிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் ரிலேட்டடு வீடியோஸ் வேணுன்னா கேளுங்கள், கண்டிப்பாக நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். இது ஒரு சின்ன ஸ்மால் வீடியோ தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.